காதல் என்பது தேவனால் அருளப்பட்ட ஒரு உணர்வு. இந்த உணர்வு உங்களுக்குள் இருப்பது ஒரு பிரச்சனை அல்ல, மன்னிக்கவும், இது இல்லாமல் இருப்பது ஒரு பிரச்சனை. காதலர் தின வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வந்தனங்களோடு கூட இந்த காதலர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். காதலர் தினம் என்பது தேவனால் அருளப்பட்டது இல்லை என்றாலும், காதல் என்பது தேவனால் அருளப்பட்ட ஒரு உணர்வு. இந்த உணர்வு உங்களுக்குள் இருப்பது ஒரு பிரச்சனை அல்ல, மன்னிக்கவும், இது இல்லாமல் இருப்பது ஒரு பிரச்சனை. பிசாசினால் அருளப்படுகிற உணர்வு இது அல்ல. ஏனென்றால் பிசாசினால் எந்த உணர்வுகளையும் உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்க முடியாது. காரணம், அவனுக்கு சிருஷ்டிக்கும் ஆற்றல் கிடையாது. ஆனால் பிசாசினால் தேவனால் அருளப்பட்ட இயல்பான உணர்வுகளை தவறாக கையாள முடியும். ஆகவே என கண்பானவர்களே, இத்தகைய உணர்வு இருப்பது தவறல்ல, அதை சரியாக கையாள தெரிந்திருந்தால் அது தேவனால் உங்களுக்கு அருளப்பட்ட ஆசீர்வாதம். லவ் இஸ் நாட் அ வெப்பன் ஃப்ரம் ஹெல், இட் இஸ் அ பிளஸிங் ஃப்ரம் ஹெவன். வேதம் காதலை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிப்போம். என கண்பானவர்களே, எனக்கு தெரிந்த முதல் காதல் கதை ஈசாக்கின் வாழ்க்கையில் வருகிறது. ஈசாக்கு ரபேக்காலை மனைவியாக்கி கொண்டு நேசித்தான் என்று வருகிறது. அந்த இடத்திலே லவ் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு ரபேக்காலை மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். அவன் நேசித்து மனைவியாக்கவில்லை, அவன் மனைவியாக்கி கொண்டு தான் நேசித்தான். ஒருவேளை ஈசாக்கு 40 வயதிலே தானே திருமணம் செய்தான் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், என கண்பானவர்களே, ஈசாக்கிற்கு 40 வயதிலும் காதலிப்பதற்கு சரீரத்திலே திடமும் மனதிலே நம்பிக்கையும் இருந்தது. நமக்கு அது இல்லாவிட்டால் நம்ம அதை விட்டு விடுவோம். அடுத்த காதல் கதை யாக்கோபு வாழ்க்கையில் வருகிற காதல். யாக்கோபு ராகேலை நேசித்தான். தான் நேசித்த ராகேலுக்காக ஏறக்குறைய 14 வருஷங்கள் அவன் அவளுக்காய் வேலை செய்தான். இந்த காதலும் திருமணத்தில் முடிகிறது. வேதம் இதையும் அங்கீகரிக்கிறது. 3வது ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கிற மாட்டீர்கள். அது யாக்கோபின் மகளாகிய தீனால் என்பவளின் காதல் கதை. ஆங்கிலத்தில் அவருடைய பெயர் டயானா என்று அழைக்கப்படுகிறது. அவள் சீகேம் என்கிற ஒரு வாலிபனை காதலித்தாள். அவளுடைய வயது அப்போது 17. வேதம் இவர்கள் காதலை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி முடிகிறது. எனக்கு அன்பான வேதம் காதலை அங்கீகரித்தாலும் எல்லா காதலையும் ஒட்டுமொத்தமாக அங்கீகரிக்கவில்லை. காரணம், வேதம் அங்கீகரிக்காத எல்லாம் காதலே இல்லை என்பதுதான் முக்கியம். ஆகவே வேதம் தீனாளின் காதலை அங்கீகரிக்கவில்லை. காரணம், அது ஒரு முதிர்ச்சியற்ற காதல் என்று வேதம் சொல்லுகிறது. 10ஆம் வகுப்பிலே காதலித்து 12ஆம் வகுப்பிலே பெற்றோரை மிரட்டி திருமணம் செய்யும் சிறு பிள்ளைத்தனமான விளையாட்டுகளை வேதம் காதல் என்றே அங்கீகரிப்பதில்லை. என் அன்புக்குரியவர்களே, பெற்றோரை கத்தி முனையில் வைத்து கல்யாணம் செய்கிறது எல்லாம் வேதம் காதல் திருமணம் என்று சொல்வது இல்லை. என் அன்புக்குரியவர்களே, காதலை வேதம் முதிர்ச்சி உள்ளது என்றும் முட்டாள்தனமானது என்றும் பிரிக்கிறது. நீங்கள் அனைவரும் நினைப்பது போல முதல் காதல் தூய்மையானது, முதல் காதல் மேன்மையானது என்று பேசுகிற ஏராளமான கவிஞர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உண்மை என்னவென்றால், அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல் காதல் மேன்மையானது என்றால் பின்பு ஏன் நீங்கள் அதை தவறவிட்டீர்கள்? 2வது கேள்வி, முதல் காதல் மேன்மையானது என்றால் பின்பு ஏன் இப்பொழுது நீங்கள் இன்னொருவருடன் பழகி கொண்டிருக்கிறீர்கள்? 3வது கேள்வி, நீங்கள் இப்படி முதல் காதலை பற்றி பேசிக் கொண்டிருப்பது இப்பொழுது நீங்கள் பழகி கொண்டிருக்கும் நபருக்கு தெரியுமா? 4வது கேள்வி, இப்பொழுது இருக்கிறவரிடத்திலே உண்மை இல்லாமல் இன்னும் எத்தனை காலம் நீங்கள் அடித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆகவே முதல் காதல் என்பது மேன்மையானதல்ல, தூய்மையானதல்ல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது முட்டாள்தனமானது. ஆகவே தான் உங்கள் கரத்தை விட்டது கடந்து போனது. கடந்து போனதெல்லாம் தேவசித்தம் அல்ல, உங்கள் கையில் இருப்பதே தேவசித்தம். என் அன்புக்குரியவர்களே, முதலில் வந்தது மேன்மையானது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், இறுதியில் வருவதே மேன்மையானது என்று நான் சொல்லுகிறேன். முந்தின ரசம் அல்ல, பிந்தின ரசம் தான் ருசியானது. முந்தின ஆலயம் அல்ல, பிந்தின ஆலயம் தான் மகிமையானது. முந்தின வாழ்க்கை அல்ல, யோபுவின் பிந்தின வாழ்க்கை தான் சிறப்பானதாய் அமைந்தது. 1வது வாய்ப்பு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது, 2வது வாய்ப்பு தேவனால் எடுக்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, முதல் வாய்ப்பு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அது நியாயப்பிரமாணத்தின் காலம், அவனால் முடியவில்லை, ஒருவனும் பரிசுத்தனாகவில்லை. 2வது வாய்ப்பு தேவனால் எடுக்கப்பட்டது. அது கிருபையின் காலம், ஒவ்வொருவனையும் தேவன் பரிசுத்தமாய் மாற்றினார். ஆகவே முதல் வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட போது முட்டாள்தனமாக நாம் யாரையாவது விரும்பி இருந்தால் அது மூடத்தனமானது, அது மேன்மையானது அல்ல. அது நகைப்புக்குரியது. Yesterday's tragedy is today's comedy. ஆகவே அதை நினைத்து நீங்கள் அழக்கூடாது, அதை நினைத்து நீங்கள் சிரித்து கொள்ள வேண்டும். காரணம், அது தேவனுடைய சித்தம் அல்ல. அதை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதும் தேவனுடைய சித்தம் அல்ல. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே கடந்து போன நாட்களை மறந்து விடுங்கள். அதை குறித்து கவிதை எழுதுவதை நிறுத்திவிட்டு உங்கள் கரத்தில் தேவன் கொடுத்ததை மேன்மையாக எண்ணி தேவனை துதியுங்கள். அதுதான் தேவனுடைய சித்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நாளை சந்திப்போம். God bless you.